ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீராம் ஆக்டிவிட்டி ஸ்ரீராம். இருங்க, சிவகாசியில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வெயில் அடிக்குது கைஸ், அதனால் நீங்கள் எல்லாம் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டபுள் மாஸ்க் போடுங்க. நான் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால தான் சிங்கிள் மாஸ்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கார்டனை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இது நான் செஞ்ச மைக்கு, வீட்டிலேயே சும்மா சிம்பிளாக தான் நான் செஞ்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கார்டனு. வாங்க காய்ஸ், ஃபஸ்ட்லேருந்து போயிடுவோம். காய்ஸ், இந்த செடி பேர் வந்து மொசண்டா. இங்கே சிவகாசியில் ரொம்ப வெயிலாக இருக்கிறனால பூலாம் வாடி போச்சு. சரி வாங்க, அடுத்த செடி போயிடலாம். இது வந்து பச்சை மிளகாய் செடி காய்ஸ். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மிளகா, புதினா அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச மருதாணி செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெகம் போல் பச்சிலை போட்டிருக்கோம். இது சின்ன சின்னதாக வந்திருக்கு, தெரியுதா காய்ஸ்? அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது செம்பருத்தி செடி. இன்றைக்கி மொத்தம் இது ஒரு 8 பூ பூத்துச்சு காய்ஸ். பாட்டி இப்படி சாமி கொடுத்தோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓமவல்லி செடி காய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கை. இப்போ தான் பூ பூத்துருக்கு. இங்கே மேலே பார்க்கும்போது தெரியும் இந்த ஃபீல்டு பாருங்க, வெயில் மண்டையை பொழக்குது காய்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காலி இடம், இட்லி பூவும்பாங்க, ரெட் கலரில் இந்த பூ மாதிரி வரும். இது இப்போ தான் தடுத்து வருது காய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தூதுவளை, இப்போ தான் தடுத்து வருது. அவ்வளோதான் காய்ஸ், நம்மள்கிட்ட இருக்கிற செடி. இன்னும் நம்ம நிறையா செடி வாங்கி வைக்கலாம் அப்போ. அடுத்து தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க காய்ஸ். தேங்க்யூ.